பை பற்றிய சிந்தனையே வருகிறது, காரணம் இல்லாத பயமும் வருகிறது. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து அதை என்ன நீட்டு சொல்லி நிச்சயமாக தெரியாத விஷயங்களெல்லாம் இருந்து உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இப்போ முடிவு எடுத்துக்கணும், டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. முதல்ல நீங்கள் இந்த டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக நம்ம நம்ம இதில் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் இருக்குது, நம்ம மேகசின் போடுறோம், அதுலேயும் ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம். நான் இன்னும் தனியாக புக்காக போடலை, இன்னும் சீக்கிரத்தில் புக்காக வரும். அதனால் அந்த புக்கில் நீங்கள் அல்லது நீங்கள் இப்போ ஏற்கனவே போட்டதுலேயோ அல்லது இந்த வீடியோஸ் நீங்கள் அது ஏதாவது வேணும்னு சொன்னால் கேட்டு எங்களுக்கு கூட ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, நாங்கள் அந்த பாட்டை அந்த பகுதியை உங்களுக்கு அனுப்பி விடுறோம். நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட பார்க்கணும்னா பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் தூக்கி சுமக்க வேண்டியதில்லை. எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையும் வந்து நீங்கள் உங்களுக்கு எட்டக்கூடியதை நீங்களே டீல் பண்ணுங்கள். எட்டாத பகுதியாக இருக்குது, இப்போ உடலில் நம்ம ஓயாமல் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், அது நம்மளுக்கு தொந்தரவாக இருக்குது, நோய் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதுங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் இதெல்லாம் உங்களை மீறின பகுதியாக இருக்குது. இப்போ இறைவன் பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே தன்னாலே சரியாயிரும்.